ஹை ஃப்ரெண்ட்ஸ் சந்தையில் புது புது வாகனங்கள் அறிமுகமாகி வரும் அதே வேளையில் பழைய கார் இருசக்கர வாகனங்களை வாங்குவதும் விற்பதும் அதிகரித்து வருகிறது பயன்படுத்திய வாகனத்தை விற்கும்போது வாங்குபவரின் பெயருக்கு வாகன பதிவு சான்றில் பெயர் மாற்றம் செய்யாமல் விற்றால் வாகனத்தை வாங்கியவர் விபத்தை ஏற்படுத்தினால் வாகன பதிவு சான்றில் யார் பெயர் உள்ளதோ அவரே பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு அளிக்க வேண்டும் என்கிறார்கள் போலீசாரும் போக்குவரத்து துறையினரும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் சொல்லும்போது பெயர் மாற்றப்படாமல் விற்கப்படும் வாகனம் பலரது கைக்குமாறி குற்ற செயலுக்கு கூட பயன்படுத்தப்படலாம் இதனால் வரும் பிரச்சனைகளை விற்றவர்தான் முதலில் எதிர்கொள்ள வேண்டும் விபத்து நடைபெற்றால் முந்தைய உரிமையாளரே இழப்பீட்டை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் எனவே ஒருவர் பயன்படுத்திய வாகனத்தை மற்றவரிடம் விற்கும்போது விற்றது வாங்கியதற்கான உரிமையை சம்பந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலரிடமிருந்து பெற வேண்டியது அவசியம் அவ்வாறு பெயர் பதிவை மாற்றம் செய்த பின்பே வாகனத்தையும் ஆவணங்களையும் வாங்குபவருக்கு ஒப்படைப்பது நல்லது போக்குவரத்து வாகனமாக இருந்தால் பெர்மிட்டிலும் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் பழைய வாகனத்தை விற்பவர் இணையதளத்தில் விற்கும் வாகன எண்ணை பதிவிட்டு ப்ரொசீட் செய்த பிறகு ஆன்லைன் சர்வீசஸ் என்பதன் கீழ் வரும் எம்ஐஎஸ்சி என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அதில் வாகன சேசிஸ் எண் செல்போன் எண்ணை பதிவு செய்ய வேண்டும் பதிவிடும் செல்போன் எண்ணுக்கு ஒரு முறை பயன்படுத்தப்படும் பாஸ்வேர்டு அதாவது ஓடிபி அனுப்பப்படும் அதை பதிவிட்டால் வாகன பெயர் மாற்றத்திற்கான விண்ணப்பம் வரும் அதில் வாகனத்தை வாங்க உள்ளவரின் விவரங்களை பூர்த்தி செய்து ஆன்லைனிலேயே பெயர் மாற்றத்திற்கான கட்டணத்தை செலுத்தி ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டும் பின் ரசீதோடு அசல் வாகன பதிவு சான்று நடப்பிலுள்ள காப்பீட்டு சான்று வாகன புகை பரிசோதனை சான்று முகவரி சான்று படிவம் இருபத்தி ஒன்பது படிவம் முப்பது படிவம் அறுபதை சம்பந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அங்கு ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு உரிமையாளரின் பெயரை மாற்றி ஸ்மார்ட் கார்டு வடிவிலான வாகன பதிவு சான்று வழங்கப்படும் ஒரே நாளில் இந்த நடைமுறை முடிந்துவிடும் வாகன பதிவு சான்றில் பெயர் மாற்றம் செய்வதோடு காப்பீட்டிலும் பெயர் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்யாமல் விபத்து ஏற்பட்டால் விபத்து காப்பீடு பெற முடியாது அதனால் பதினாலு நாட்களுக்குள் காப்பீட்டையும் வாங்கியவர் பெயருக்கு மாற்றம் செய்வது அவசியமாகும் செகண்ட் ஹேண்ட் வாகனங்களை வாங்கிய பிறகு பலர் பெயர் மாற்றாமல் இருப்பதற்கு எதிர்கால சந்தை மதிப்பும் முக்கிய காரணம் என்கிறார்கள் கோவை மாவட்ட கார் வியாபாரிகள் நல சங்கத்தின் பொது செயலாளரான என் கண்ணன் சொல்லும்போது செகண்ட் ஹேண்ட் வாகனத்தை பொறுத்தவரை அதன் கண்டிஷனை பரிசோதித்து பார்த்து வாங்க வேண்டும் உரிமையாளர் எத்தனை பேர் என்பது இரண்டாம் பட்சம்தான் ஆனால் நிலைமை இங்கு தலைகீழாக இருக்கிறது செகண்ட் ஹேண்ட் வாகனத்தை வாங்க விரும்பும் பலர் ஒரு உரிமையாளர் வைத்திருந்த வாகனம்தான் வேண்டும் என கேட்கின்றார்கள் இரண்டு பேர் மூணு பேர் வைத்திருந்த வாகனம் நல்ல நிலையில் இருந்தாலும் அந்த வாகனத்திற்கான சந்தை மதிப்பு குறைக்கப்பட்டு விடுகிறது இதன் காரணமாக சிலர் செகண்ட் ஹேண்ட் வாகனத்தை வாங்கி சில காலம் அதை பயன்படுத்திவிட்டு தங்களுக்கேற்றது என கருதினால் வைத்துக்கொள்கிறார்கள் இல்லையென்றால் விற்றுவிடுகிறார்கள் அப்படி விற்கும்போது சந்தை மதிப்பு குறையக்கூடாது என்பதால் முதல் உரிமையாளர் பெயரிலேயே வைத்திருக்கிறார்கள் பெயர் மாற்றம் செய்து கொள்வதில்லை பெயர் மாற்றம் செய்யாத இந்த காலத்தில் வாகனத்தால் ஏதேனும் விபத்து குற்ற நேர்ந்தால் முந்தைய உரிமையாளர் மட்டுமல்லாமல் விற்பனையாளராகிய நாங்களும் கேள்விக்குள்ளாக்கப்படுவோம் இதனால் எங்கள் சங்க உறுப்பினர்களிடம் கட்டாயம் பெயர் மாற்றம் செய்தே வாகனங்களை விற்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறோம் என்று கூறுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க